குளியல் பதிவு 10. தினசரி காலையில் சூரிய உதயத்துக்கு பக்கமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக இப்போவும் இந்த ஆவி கிளம்புறதை நம்ம பார்க்கலாம். சரியா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இயல்பு நிலை வெப்பம் நம்ம உடம்புல இருக்கும்போது, அதாவது சாதாரண வெப்பம் இருக்கும்போதே மூளைச்சூடு, வெட்டச்சூடு, தோல் நோய்கள், வயிற்றில் கீரிப்பூச்சி, உடம்பு பூரா பூஞ்சால தொற்று, அதாவது சோரியாசிஸ் இந்த மாதிரி தோல் நோய்கள் எல்லாம் வந்துடும் இயல்பு நிலை வெப்பம் இருக்கும் பொழுதே. அப்போது இயல்பு நிலை வெப்பத்திலேயே இந்த உயிர்கள் உயிர் வாழுது, அதாவது கீரிப்பூச்சி, பேனு இந்த மாதிரி, அதேமாதிரி மலேரியா, நிமோனியா போன்ற உயிர்கள்லாம் கூட உயிர் வாழுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நுண் கிருமிகள், பூஞ்சால தொற்றுகள். இப்போ இதை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் யோசிச்சுருக்காங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சி, நீட்டாக இருக்கிற குச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே தரையில் கிடந்ததுன்னா அங்கங்கே உள்ள வெப்பம் அங்கங்கே வெளியேறும் இல்லையா. இந்த பகுதியில் உள்ள வெப்பம் இப்படியே இப்படியே அங்கங்கே உள்ள வெப்பம் நெருப்பு அப்படியே வெளியேறும். பதிலுக்கு இந்த கட்டையவே நம்ம இப்படி தூக்கி நிறுத்தியிருந்தோம்னா எல்லா வெப்பமும் கீழேருந்து மேலே வரைக்கும் உள்ள வெப்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எரியும். இந்த நுனியில் ஈரமாக இருந்தால் கூட கீழேருந்து எரியும்போது எல்லா வெப்பமும் சேர்ந்து இந்த ஈரத்தை அழிச்சிட்டு எரியும். இந்த மாதிரி கீழே கிடக்கிற நம்ம உடம்பை எடுத்து நேராக நிமித்தி இரவில் காலில் இருக்கிற வெப்பம் அதுக்கு நேராக வெளியேறும், முழங்கால் இருக்கிறது அப்படியே இடுப்புக்கு நேராக, வஞ்சிக்கு நேராக அங்கங்கே உள்ள வெப்பம் அப்படியே வெளியேறும். அதை காலையில் எழும்பின உடனே வெளியில் குளிர்ச்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி மார்கழி மாதங்களில் உடம்பை தூக்கி நேராக நிறுத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குளிக்கும்போது எல்லா வெப்பமும் ஒன்று சேர்ந்து வெளியேறும்போது வெப்பத்தோட அளவு அதிகரிக்கும். சரியா, அந்த கீழே கிடக்கிற கட்டையை எடுத்து நேராக வச்சு தண்ணியை ஊற்றும்போது வெப்பத்தோட அளவு அதிகரிக்கிற மாதிரி இந்த நேராக நிறுத்தி வச்சு நம்ம குளிக்கும்போது நம்முடைய உடம்புல உள்ள வெப்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெளியேறும். அப்போ சுலபமாக உடம்புக்குள்ளே உள்ள நுண் கிருமிகள், பூஞ்சால தொற்றுகள் எல்லாமே அழியும். சரியா, அதனால் மார்கழி குளியல் என்பது மிக உயர்வானது. இதன் மூலமாக நம்ம உடம்போட வெப்பத்தை அதிகரிக்கிறோம். நேராக எழுந்திரிச்சு நின்று கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும்போது வெளியில் குளிர்ச்சியாக இருக்கும்போது ஊற்றணும். பகல் நல்ல பகல் உச்சி பகலில் ஊற்றுனீங்கன்னா அந்த வெப்பம் சுலபமாக வெளியேறாது. ஏன்னா சூரியனுடைய வெப்பம் வெளியில் வந்துடும், நம்ம உடம்புக்கு வெளியில் வந்துடும். அதனால் உடம்புல உள்ள வெப்பம் சுலபமாக வெளியேறாது. அதனால் பூமியில் வெங்கியும் குளிர்ச்சியாக இருக்கும்போது, விடியற் காலையில் குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது பூமியினுடைய இயல்பு நிலை வெப்பம் அப்போ தான் இருக்கும். அதாவது இந்த விடியற் காலையில் இன்னும் சரியாக சொல்லணும்னா 3-4.5 அந்த நேரம் தான் பூமிக்கு இயல்பாக உள்ள வெப்பம். சூரியனுடைய வெப்பம் பகல் பூரா அரித்த சூரியனுடைய வெப்பம் எல்லாம் வெளியேறி பூமியினுடைய இயல்பு நிலை வெப்பம் அப்போ தான் இருக்கும். அந்த வெப்பத்தில் நம்ம எழுந்து நிறுத்தினோம்னா நம்ம உடம்புல உள்ள வெப்பம் எல்லாம் வெளியேறி உடம்புல உள்ள தொற்றுகளை எல்லாம் அழிக்கும். உடம்புலேருந்து வெளியேறுற வெப்பத்தை அதிகரிக்கலாம் ஒன்று சேர்றதன் மூலமாக. காலிலேருந்து தலைப்பகுதி வழியாக இரவில் அங்கங்கே இருந்து வெளியேறுற வெப்பத்தை உடம்பை தூக்கி நேராக ஒரு நேர்கோடு மாதிரி, ஒரு குச்சி மாதிரி நேராக நிறுத்துறதன் மூலமாக உடம்போட வெப்பத்தெல்லாம் ஒன்று சேர்ந்து தலைப்பகுதி வழியாக வெளியேற நம்ம அனுமதிக்கலாம். அதே சமயம் தலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அந்த வெப்பம் பாதுகாப்பாக வெளியேறி உடம்புல உள்ள தொற்றுகளை எல்லாம் அழிக்கும். இதனால தான் கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொன்னாங்க. சரி, குளிச்சுட்டு குடிக்க சொல்லியிருக்காங்களே, குளிக்காமல் குடித்தா என்னாகும், அல்லது சாப்பிட்டுட்டு குளித்தா, கூழை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குடித்தா என்னாகும், ஏன் கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.